ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்ஜேடி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் டேனி. மண்டே மோட்டிவேஷன் ஸ்டோரியில் நாம் இன்றைக்கி ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம். பொதுவாக விலங்குகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பழிவாங்கும் குணம் எல்லோருக்கும் உரியது. பழிவாங்க வேண்டும் என்ற வெறி எல்லோருடைய மனதிலும் இருந்து கொண்டிருக்கும். பழிவாங்கும் எண்ணம், பழிவாங்கும் குணம் எப்படிப்பட்டது என்று இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களிடம் ஆசிரியர் கேட்டார், மன்னிக்கவே முடியாத கோபம் யார் மீதாவது இருக்கிறதா? சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரேனும் பழிவாங்க துடிக்கிறீர்களா என்றார். வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆமாம் சார், ஆமாம் சார் என்றார்கள். ஆசிரியருக்கு மிகுந்த வியப்பு. ஒவ்வொருவராக அழைத்து மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத அளவுக்கு எத்தனை கோபங்கள் உள்ளன என்று கேட்டார். ஒவ்வொருவரும் 10, 15 என்று அடுக்கிக் கொண்டே போனார்கள். மாணவர்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் தவறு என்பதை புரிய வைக்க நினைத்தார். ஒவ்வொரு மாணவர்களிடமும் ஒரு பையை கொடுத்தார். வகுப்பறைக்கு ஒரு கூடையில் தக்காளி கொண்டு வரப்பட்டது. யார் மீது எத்தனை பழிவாங்கும் எண்ணங்கள் உள்ளதோ அத்தனை தக்காளிகளை தங்கள் பைகளில் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவித்தார். அந்த தக்காளி பையை எப்பொழுதும் உங்க கூடவே வைத்திருக்க வேண்டும். தூங்கும் போதும் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும். செல்லும் பொழுதும் அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். எப்பொழுதும் அது உங்கள் கூடவே இருக்க வேண்டும். ஒன்றும் அறியாமல் தலையை ஆட்டினார்கள் மாணவர்கள். ஓரிரு நாட்கள் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தக்காளிகள் அழுகி நாற துவங்கின. நாற்றம் அடிக்கும் பையுடன் வெளியே செல்ல மாணவர்கள் கூச்சப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஆசிரியரிடம் சென்று பைகளை தூக்கி எறிய அனுமதி கேட்டார்கள். மெல்ல சிரித்த ஆசிரியர், நாற்றம் வீசுபவை தக்காளி மட்டுமல்ல, அந்த நாட்டத்தைப் போலவே உங்கள் பகைமை உணர்வும் பழிவாங்கும் குணமும் மனதுக்குள் அழுகி நாறிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே பகை பழியை மறந்து மன்னித்து விடுவதாக இருந்தால் தக்காளி பையை தூக்கி எறியுங்கள் என்றார். அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு மன தெளிவு பிறந்தது. அப்பொழுதே தக்காளி பைகளை குப்பை தொட்டியில் வீசிய மாணவர்கள் பகை மறைந்து ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு வகுப்பு அறைக்கு திரும்பினர். ஆமாங்க, நாம் ஒவ்வொருவரும் இப்படிதான் பழிவாங்கும் எண்ணத்தோடு காத்திருக்கிறோம். அந்த தக்காளி பையை போல நம்முடைய பழி உணர்வும் நம்மோடு சேர்ந்து நாற்றத்தை அது உருவாக்குகிறது. அந்த நாற்றத்தோடு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தக்காளி பையை அந்த மாணவர்கள் எப்படி தூக்கி குப்பை தொட்டியில் வீசி பழி உணர்வை மறந்தார்களோ, அதே போல நாமும் அந்த தக்காளி பையாகிய பழி உணர்வை, அந்த நாற்றத்தை தூக்கி எறிந்து பகைமையை மறந்து பகுத்தறிவோடு வாழ்வோம். இது வாழ்க்கை சிந்தனைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் அநேக வீடியோக்களை பார்க்க எஸ்ஜேடி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வாழ்க்கையின் வேகம். நன்றி, வணக்கம்.